கிராமத்து கோவில்கள், கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது சிவபெருமானின் 19வது திருவிளையாடல், மதுரை நான்மாட கூடலான படலம். வருணனின் வயிற்று வலியை குணமாக்கவும் மதுரையில் நான்மாடக்கூடல் உருவாகவும் எம்பெருமான் நடத்திய திருவிளையாடல் என்பது புரிகின்றது. வருணனுக்கோ தன் சக்தி எடுபடாமல் போனது குறித்து வருத்தமும் கோபமும் ஏற்பட்டது. எப்படியும் தன் சக்தியை வெளிப்படுத்த வேண்டுமே என்ற எண்ணத்தில் கடல் நீரை உறிஞ்சி சென்ற மேகங்களை தடுத்து, மேகங்களே, நீங்கள் உறிஞ்சிய நீரை மழையாக கொட்டுங்கள், ஒருவருக்கொருவர் மோதி பெரும் மின்னலையும் இடியோசையும் உண்டாக்குங்கள், நீங்கள் எழுப்பும் ஓசை கேட்டு மதுரையே நடுங்க வேண்டும், என்ன நான் சொல்வது புரிகிறதா என கர்ஜித்தான். தங்கள் எஜமானின் உத்தரவை நிறைவேற்ற வேண்டிய நிலையில் இருந்த மேகங்கள் அவன் சொன்னதை அப்படியே செய்தன. கடல் அலைகளில் சிக்கி எழுந்த மக்களெல்லாம், ஐயோ, இந்த மதுரைக்கு இப்படி ஒரு சோதனையா? சொக்கநாதா, சோமசுந்தர பெருமானே, அம்மா மீனாட்சி, எங்களை சோதிப்பதே உங்கள் வாடிக்கையா? கடலில் மூழ்கி தப்பி எழச் செய்தீர்கள், இப்போது காற்றும் புயலும் மழையும் பிடித்து கொண்டதே, கொட்டும் கொடிய மின்னல் எங்கள் கண்களை பறித்து விடும் போலிருக்கிறதே, இடிச்சத்தம் கேட்டு நாங்களே நடுங்கும் போது எங்கள் வீட்டில் இருக்கும் இளம் குழந்தைகளின் நிலையை கேட்க வேண்டாமா? ஒடுங்கி அஞ்சு கிடக்கிறார்களே, எங்களை காப்பாற்றி அருள வேண்டும் என்று கெஞ்சி அழுதனர். மனம் கலங்காத அபிஷேக பாண்டியனே கூட தனக்கு வந்த தொடர் சோதனையால் ஸ்தம்பித்து போனான். அவனது நிலை கண்ட சொக்கநாதர், மகனே, கலங்காதே, மதுரைக்கு எத்தகைய சோதனை வந்தபோதும் காப்பது என் கடமை என்று அருளினார். உடனடியாக தனது ஜடாமுடியில் இருந்த நான்கு மேகங்களை கீழே இறக்கி, மேகங்களே, வருணனால் அனுப்பப்பட்ட மேகங்கள் சிந்தும் மழைநீரை உறிஞ்சி எடுத்து மதுரையின் நான்கு புறங்களையும் சூழ்ந்து நின்று நகருக்குள் தண்ணீர் விழாதபடி தடுப்பீர்களாக என்று உத்தரவிட்டார். அதன்படியே நான்கு மாடங்களையும் மேகங்கள் சூழ்ந்து நின்று மழைநீரை உறிஞ்சிவிட்டன. வருணனால் அனுப்பப்பட்ட ஏழு மேகங்களும் தங்கள் சக்தியை இழந்தன. இது கண்டு வருணன் கலங்கிப்போனான். நான்கு மாடங்களையும் மேகங்கள் சூழ்ந்து நின்ற நான்மாடக்கூடலான மதுரை நகருக்கு அவன் வந்தான். சொக்கநாத பெருமானை வணங்கி, எந்தையே, என்னை மன்னியும், இந்திரன் உம்மை பூஜிக்க வந்த அயர்வுடன் நகர் திரும்பினார். அப்போது நான் என்னை வாட்டும் வயிற்று நோய் தீர வழிவுண்டா என்று கேட்டேன். உம்மை தொழுது வேண்டியருளும்படி கூறினான். உமது மகிமையை அறியாது நான் ஏளனம் செய்தேன். அதற்கு இந்திரன் உண்மையறிய உம்மை சோதிக்கும்படி என்னிடம் கூறினான். அதனால் உம்மை சோதிக்கவே இந்த இழி செயலில் ஈடுபட்டு விட்டேன். எனது தவறை பொறுத்தருளும் என மன்னிப்பு கேட்டான். அவனை வாழ்த்திய சொக்கநாதர், வருணா, இது உன்னால் நிகழ்ந்ததல்ல, இதுவும் என் திருவிளையாடல்களுள் ஒன்று, உன் வயிற்று வலி இன்றோடு நீங்கும் என அருள்வாளித்தார். வலி நீங்கிய வருணன் பொற்தாமரை குளத்தில் நீராடி எம்பெருமானை மலர்களால் அர்ச்சித்தான். பின் தன் இருப்பிடம் போய் சேர்ந்தான் வருணன். வருணன் விடுத்த மேகங்களை தடுக்கும் பொருட்டு சிவபெருமானது திருச்சடையினின்று நீங்கிய மேகங்கள் நான்கு மலைகள் போல் உயர்ந்தன. அவையே நான்கு மாடங்களாய் கூடுதலினாலே அன்று முதல் மதுரைக்கு நான்மாடக்கூடல் என்ற பெயர் உண்டாயிற்று. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.